वेलकम टू टेस्टी फूड चेट्टाड़ समेल नम्म चैनल मुदल दरवा पाक्करवंगला इरुंदा कंडिप्पा सब्सक्राइब पण्णिक्केंगे पक्कत्तुल उल्ल बेल ऐकान क्लिक पण्ण मरंदिराधींगे अप्पदा नांग पोडुर वीडियोस उंगलुक्कु उडनुक्कुडने किडैक्कुम इन्नैक्कु रोम्बवे ईसियाना सूपराना टेस्ट्ल इरुक्कक्कूडिय चिकन बिरियाणी एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कलाम कुक्कर इल्लाम पात्रत्तुल वच्चु एप्पडी सेय्यिरदुन्नु उंगलुक्कु काम्मिक्किरेन इदुक्कु तेवैयान पोरुल इप्पो एन्नेन्नुन्नु सोल्रेन मुदल्ल ओरु मसाला रेडि पण्णिक्कलाम इदुक्कु मल्लि वरमल्लिया 2 टीस्पून एडुत्तुक्कोंगे மிளகு 1/2 டீஸ்பூன் சோம்பு 1/2 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் பட்டை 3 துண்டு எடுத்துக்கங்க கிராம்பு 4 ஏலக்காய் 2 முந்திரி பருப்பு 5 ஜாதிபத்ரி 2 எடுத்துக்கங்க பட்டை இல 2 இது எல்லாம் நம்ம இப்போ வெறும் கடாயில வறுத்து அரைச்சுக்க போறோம் இப்போ ஒரு ஒரு பொருளா சேர்த்து நல்ல செவக்க வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டறலாம் இது கூடவே நீங்க விருப்பப்பட்டா கல்பாசி சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு சேக்கல ஹை फ्लेம்ல இல்லாம ஒரு மீடியம் फ्लेம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டறலாம் பாருங்க வறுத்தாச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸில இத போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டறலாம் பாருங்க இப்ப அரைச்சிட்டேன் ரொம்ப நைஸா அரைக்கவேனா கரகரப்பா அரைக்க கூடாது ஒரு மீடியமா அரைச்சுக்கங்க இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கங்க இல்ல காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூடவே சேர்த்து தனியா எடுத்து வச்சிருங்க திரும்பவும் தனியா அரைக்கிறதுக்கு ஒரு கை எறும்பு மல்லித்தழை ஒரு கை புதினா தழை ஒரு 6 சின்ன வெங்காயம் 3 பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து மிக்ஸில நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டு வந்தறலாம் ना पच मिगा मूणुके इतमें उ कार्तिक वेणुंगे मेरी कूड़व कुरचो एंग इन अरेचाच इतर तनिया और किण्ल वो इतान चिकन अर को वो अर को चिकने ना कहुव उ मंज तूल मिगू से पूस्ट सेतें तय और रे टी स्पून से ना और मूणु मणि नेर ऊरा वें इे तक और तक नरक ए தயிர் 1/2 கப் எடுத்துக்கங்க லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க பெரிய வெங்காயம் ஒரு 1/2 பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கறேன் இந்த அளவு போதுமானது இந்த பிரியாணிக்கு பிரியாணி அரிசி 2/2 டம்ளர் எடுத்துக்கறேன் சீரக சம்பா அரிசி அதுவும் எடுத்து வச்சுக்கங்க இப்போ இத ஊற வச்சு வச்சிரலாம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிரலாம் இப்போ எதில நம்ம பிரியாணி செய்ய போறோமோ அந்த பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கங்க நான் இன்னைக்கு ஒரு நான் ஸ்டிக் எடுத்துக்கிறேன் நீங்க இது இல்லாட்டி நீங்க சாதாரணமா வீட்ல இருக்கிற அலுமினிய பாத்திரம் பிரியாணி பண்ற பாத்திரமே எடுத்துக்கலாம் இதில எண்ணெய் வந்து ஒரு 7-8 ஸ்பூன் ஊத்திக்கங்க நெய் 2 ஸ்பூன் ஊத்திக்கங்க இதில நம்ம இப்ப பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டறலாம் செவக்கிறதுக்கு நல்லா செவந்து வரட்டும் இது கூடவே இந்த தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா மசியற வரைக்கும் வதக்கிக்கங்க நான் ஸ்டிக்ங்கறனால கம்மியா எண்ணெய் விட்டுக்கறேன் நீங்க அலுமினிய பாத்திரம் வேற பாத்திரத்தை செய்யறதா இருந்தா ஒரு 2 3 ஸ்பூன் எண்ணெய் கூடுதலா விட்டுக்கங்க இப்போ இது கூடவே அரைச்ச மசாலாவை சேர்த்துறலாம் புதினா இல மல்லித்தழை சேர்த்து அரைச்சோம் பாருங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா பொடியும் இது கூடவே சேர்த்து ஒரு 2 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த சமயத்துல நம்ம இப்ப ஊற வச்ச சிக்கனை சேர்த்துறலாம் சிக்கன் கூட ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க ஏனா தனி மிளகாய் தூள் நம்ம மசாலா பொடியிலயும் சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கங்க இப்ப நல்லா சிக்கன் வதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் இப்ப பாருங்க இது கூடவே நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க பாருங்க நல்லா mix ஆயிருச்சு
இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துக்கிட்டுறலாம். சிக்கனை நல்லா இடையில ஒரு தடவை மட்டும் நல்லா கிளறி விடுங்க. பாருங்க நல்லா சிக்கன் முக்கால் பதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த அரிசி இது கூட சேர்த்துக்கிட்டுறலாம். தண்ணியை நல்லா இருத்துட்டு அரிசி இது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி இது கூட ஆட் பண்ணிடலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. திரும்பவும் ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை இந்த சிக்கன் தண்ணியோடு சேர்த்துக்கிட்டுலாம். நல்லா கொதி வரணும், நல்லா கொதி வரட்டும், நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தோசைக்கல் மேலே எடுத்து நம்ம வச்சுக்கிட்டுலாம். நான் இப்போ யூஸ் பண்ணாத தோசைக்கல் தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் எப்போதுமே எடுக்கிற கல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வச்சுருக்கிற பாத்திரத்தையும் அது மேலே தூக்கி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு ஒரு 10 நிமிஷத்தில். அப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இடையில ஒரு முறை மட்டும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள் ஃபைனலாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ நீங்கள் எதுவுமே கிளற வேணாம். மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு திரும்பவும் ஒரு கொத்தமல்லி புதினா தழை கொஞ்சமாக தூவி ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே அந்த ஸ்டவ் மேலே வச்சுருங்க. ஆனால் ஸ்டவ் அணைச்சிருங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் பிரியாணி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பொல பொலன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உதிரியாக வந்திருக்கு. நம்மளுக்கு குக்கரில் செஞ்சால் கூட இந்த மாதிரி டேஸ்ட் வராது. இந்த மாதிரி பாத்திரத்தில் செஞ்சினாதான் பிரியாணி சூப்பராக வரும். நல்லா வேகமாக கிளறாமல் அடியிலேருந்து மெதுவாக கிளறி விடுங்க. பாருங்கள் நம்மளோட சிக்கன் பிரியாணி சூப்பரான டேஸ்ட்டில் கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த சில்லி சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் மூணு டிப்ஸ் மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. நம்ம வந்து தோசைக்கல் மேலே வைக்கிற டைம் தான் நம்ம மெயினாக பார்த்துக்கணும். ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுக்கோங்க. அப்போ சூப்பராக அந்த மாதிரி பொல பொலன்னு உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிரும். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுதுன்னெல்லாம் யோசிக்காதீங்க. ஒவ்வொரு டிப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் பிரியாணி வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.